கவலை தரும் செய்தி. எத்தனையோ உறுதிமொழிகள் அளிக்கப்பட்ட பிறகும் கல்விக்கடன் என்பது நிறைய மாணவர்களுக்கு இன்றும் காணல் நீராகவே காட்சியளிக்கிறது. அப்படி ஒரு சோக கதையுடன் கோவையில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் மார்ட்டின். கல்வி கடன் வாங்க ஆண்டு கணக்காய் அலைந்திருந்த மாணவர்கள் கல்விக்கான நீண்டதொரு போராட்டம். ஏன் இந்த அவலம்? என்ன சொல்கிறார்கள் வங்கியாளர்கள்? விளக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் இரு சிறப்பு விருந்தினர்கள். ஒருவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் உதவி பொது மேலாளர் பத்மராகும், மற்றொருவர் கல்வி கடன் பெற உதவும் எஜுகேஷன் லோன் டாஸ்க் போர்ஸ் அமைப்பைச் சேர்ந்த பிரைம் பாயிண்ட் சீனிவாசன். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது முதுமொழி. பிச்சை எடுத்தாவது கல்வி பெற்று விடுவோம் என்றில்லாமல் படித்து கடன் அடைத்து விடலாம் என்று தான் வங்கியில் கடன் கேட்கிறார்கள் மாணவர்கள். ஆனால் கல்வி கடனுக்காக வங்கிகளை அணுகும் அத்தனை பேருக்கும் கடன் கிடைத்து விடுவதில்லை என்ற புகார் நீண்ட காலமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை புதிய தலைமுறை கையில் எடுத்தபோது கோவையில் கல்வி கடன் கிடைக்காமல் பழங்குடி மாணவர்கள் இருவர் சந்தித்த பிரச்சினைகள் தெரியவந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அழகிய கிராமம் தோலாம்பாளையம். இங்குள்ள மலைவாழ் இனத்தைச் சேர்ந்தவர்களில் ஒருவர்தான் இந்த முத்து. வழி வழியாக மலையும் மலை சார்ந்த வாழ்க்கையுமாக இருந்த குடும்பத்திலிருந்து வந்த முத்து படித்தால் மட்டுமே முன்னேற்றம் என்பதில் தெளிவாக இருக்கிறார். தனது குடும்பத்தின் முதல் பட்டதாரியாகும் கனவுடன் தனியார் கல்லூரியில் இவர் அடியெடுத்து வைத்தார். வசதியில்லாத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த இவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தார். படிப்பு செலவுக்காக கடன் கேட்டு இவர் அணுகிய வங்கி 1.5 வருடம் ஆகியும் கடன் தரவில்லை என்று முத்து புகார் கூறுகிறார். அடுத்த வருஷம் 3 வருஷம் பேசுறாங்க. தாயனூரில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை அணுகிய முத்து வங்கி கோரியபடி அங்கு தனது வங்கி கணக்கையும் தொடங்கினார். ஆனால் கடன்தான் கிடைக்கவில்லை என்கிறார் முத்து. மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த முருகவேளுக்கும் இதே நிலைதான். தங்கள் குடும்பத்திலேயே முதல் நபராக படித்து முன்னேறும் கனவுடன் உள்ள முருகவேள் வங்கி கடன் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி இருக்கிறார். காலேஜ் அமௌண்ட் வந்து கட்ட முடியல சார், அதனால நாங்க உதவி கேட்டு லோன் அப்ளை பண்ணிருந்தோம் சார். அவர் வந்து 1 வீக் கழிஞ்சுவா, 1 மந்த் கழிஞ்சுவா அப்படின்ட்டு நாள் கடத்திட்டே இருந்தாரு சார். அப்புறம் இன்னொரு ஒரு டைம் போகும்போது அவங்க சொன்ன டேட்டுக்கு வந்து கரெக்டா நாங்க போனோம் சார். போன போய் கேட்ட அப்புறம் நீங்க என்ன வங்கியில வந்து காலேஜ் நம்பி வங்கி நம்பியா காலேஜ் போய் படிச்சீங்களா அப்படின்னு வந்து தகாத முறையில வந்து கேட்டு வெளியே போக சொல்லிட்டாரு சார். அப்ப நாங்க வந்து என்ன பேசுறது என்ன செய்யறது அப்படின்ட்டு நானும் எங்க அப்பா அவங்க அம்மா அவங்க எல்லாம் அழுதுட்டு வெளியே வந்துட்டோம் சார். கல்வி கடன் கேட்பவர்களுக்கு எந்த பிணையும் கோராமல் உடனடியாக கடன் வழங்க வேண்டும் என்று அரசு வங்கிகளை வலியுறுத்துகிறது. ஆனால் நிஜத்தில் அப்படி நடப்பதில்லை என்று கூறுகிறார்கள் கல்வி கடனுக்காக கால் தேய நடப்பவர்கள். கடன் வாங்கியாவது படித்து தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று தவிக்கும் இந்த எளிய மாணவர்களுக்கு கை கொடுக்கப் போவது யார்? புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மார்ட்டினுடன் பார்வதி பாமா. புதிய தலைமுறையின் தலையீட்டை தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி கடனுக்கான ஒப்புதலை ஏற்கனவே அளித்துவிட்டதாக கூறுகிறது வங்கி தரப்பு. நமது புதிய தலைமுறை செய்தியாளர் செய்தி சேகரிப்பின் விளைவாக சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீட்டிற்கே சில மணி நேரங்களுக்கு முன் வங்கி அதிகாரிகள் நேரடியாக சென்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மார்ட்டின் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 1.5 வருடமா அவங்க வந்து வங்கிகளுக்கு நடையா நடந்தும் கூட அவங்களுக்கு வந்து கல்வி கடன் உடனடியாக வழங்கப்படல புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பா உண்மை நிலை என்ன என்பதை அறியறதுக்காக இன்னைக்கு நம்ம களையிறங்கி இருந்தோம். இது தொடர்பா வங்கி அதிகாரிகிட்ட கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு கடந்த 16/9/2011 கடந்த 1.5 மாதத்துக்கு முன்பே வந்து வங்கிகள் வழங்கக்கூடிய லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு வந்து தகவல் சொல்றாங்க. ஆனாலும் கூட மாணவர்கள் கல்வி கடனுக்காக வந்து 2 அல்லது 3 மாதங்களோ வந்து தொடர்ந்து அலையக்கூடிய நிலையை தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிறதா மாணவர்கள் மத்தியில் வந்து புகார் சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்ட்டின். கோவை மாவட்டம் தோலம்பாளையம் என்ற கிராமத்தை சேர்ந்த முத்து மற்றும் முருகவேல் என்ற இரு பழங்குடியின மாணவர்களுக்கு வங்கி ஒன்று கடன் கொடுக்க மறுத்துவிட்டதாக புகார் எழுந்தது. இதுபற்றி அந்த வங்கி நிர்வாகம் என்ன சொல்கிறது? இது தொடர்பாக கோவை மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் வணங்காமுடியுடன் நமது செய்தியாளர் மார்ட்டின் நடத்திய உரையாடல் உங்களுக்காக. Thank you.
கோவை மாவட்டம் தோலாம்பாளையம் மலையடிவாரத்தில் வாழக்கூடிய ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்கள் இரண்டு பேர் கல்வி கடன் கேட்டு வங்கியை வந்து அணுகியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வங்கிகள் பணம் தரவில்லை, கல்வி கடன் உரிய காலத்தில் தரலன்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அதுக்குரிய அதுக்கான என்ன விளக்கங்களை கொடுக்குறாங்கன்னு லீட் பேங்க் மேனேஜர் மிஸ்டர் வணங்காமுடி இங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சரியான முறையில் எங்களுக்கு வந்து வங்கியில் எங்களை அணுகல, எங்களுக்கு வந்து கல்வி கடன் உரிய முறையில் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதற்கு உங்க தரப்பு விளக்கம் என்னன்னு சொல்லுங்க சார். சென்ற திங்கட்கிழமை 14 அந்த இரண்டு புகார்களும் குறைதீர்ப்பு முகாமில் வந்து பெற்றோம். அந்த புகார்களை பெறும்போது அதுதான் முதல் முறையாக நான் அந்த புகாரை பார்க்குறோம். அந்த புகாரை வாங்கின உடனே சொன்னேன், இது மாதிரி இந்த புகாரின் அடிப்படையில் குறிப்பிட்ட வங்கியை அணுகி உங்களுக்கான தகவல்களை குறிக்கிறோம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்னைக்கு நான் காலையில் அந்த குறிப்பிட்ட வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தாயனூர் வங்கி அவங்க அணுகிய வங்கி, அந்த வங்கியை நான் தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தகவல் கொடுத்ததாகவும், அந்த தகவல் சரியான முறையில் மாணவர்களுக்கு செல்லாததுனால அவர்கள் இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்ததாகவும் எனக்கு கூறினாங்க. அந்த தகவலை உறுதிப்படுத்திக்கிட்டேன். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புகார் ஒருவேளை கலெக்டர் அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுடைய நிர்வாகத்தினருக்கோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய நிர்வாகத்திற்கோ அல்லது லீட் பேங்க் மேனேஜர் என்ற முறையில் என்னிடமோ அந்த புகார்கள் வந்திருந்தால் இதை இந்த நிலைமைக்கு செல்வதற்கு முன்பாகவே அதற்கான தீர்வை கொடுத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். சார், இப்போ இந்த கல்லூரி படிக்கிற மாணவர்கள் கடன் வாங்குறதுக்காக என்ன மாதிரி விதிமுறைகள் வச்சிருக்கீங்க சார் வங்கிகளில்? வங்கிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி கடன்கள் இப்போ மிகவும் சுலபமாக்கப்பட்டிருக்கு. முன்னாடி முன்பு ஒரு பல சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ மிக சுலபமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்யணும்னா அவங்க சரியான வங்கியை அணுகணும் முதல் பாயிண்ட். இப்ப என்னன்னா ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு வார்டு வைஸ் கார்பரேஷன் லெவல்ல எல்லாம் பிரிச்சிருக்கும். சரியான வங்கியை அணுகணும் முதல்ல. போகும்போது அவர்கள் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய 10th+2 மார்க் ஷீட்டு, கல்லூரியினுடைய அட்மிஷன் லெட்டரு, போனஃபைட் சர்டிபிகேட்டு, எக்ஸ்பென்சஸ் டீடைல்ஸ், அந்த கல்லூரி படிக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் டீடைல்ஸ், அவங்க குடியிருப்புக்கான சான்றிதழ், ரேஷன் கார்டு, இவைகள் தான் பேசிக் டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸை கொண்டு போய் சரியான வங்கியை அணுகும்போது அவர்களுக்கு வங்கியினுடைய விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும். அந்த வங்கியினுடைய விண்ணப்பங்களை சரியாக பூர்த்தி செய்து பேரண்ட்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸோட சிக்னேச்சரோட மாணவனும் போய் ஒரு வங்கியில் கணக்கை ஓபன் பண்ணி அதுக்கு பிறகு கல்வி கடனை வாங்குவதற்காக ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் வங்கியே அணுகலாம், அல்லது மாவட்ட முன்னாடி வங்கியோ மற்ற நிர்வாக அலுவலகங்களையோ அவர்கள் அணுகி அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். கல்வி கடன் வழங்குவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் நிறைய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அவற்றில் சிலவற்றை இப்போது பார்ப்போம். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபுதாஸ் என்ற மாணவன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் வேறு மாநிலத்தில் கல்வி பயின்றாலும் அவருக்கு கல்வி கடன் மறுக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. புதுவையைச் சேர்ந்த சரண்குமார் என்ற மாணவன் தொடர்ந்த வழக்கில் அரசு ஒதுக்கீட்டில் இடம்பெற்றவர்களுக்கு மட்டுமே கல்வி கடன் வழங்க முடியும் என்ற வங்கியின் முடிவை ரத்து செய்து நீதிபதி பால் வசந்தகுமார் உத்தரவிட்டார். ரிசர்வ் வங்கியின் விதிமுறைப்படி நிர்வாக ஒதுக்கீட்டில் இடம்பெற்ற மாணவர்களுக்கும் கல்வி கடன் வழங்கலாம் என தனது தீர்ப்பில் நீதிபதி சுட்டிக்காட்டினார். முத்துப்பேட்டையைச் சேர்ந்த யோகநாதன் என்ற மாணவன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கல்வி கடன் வழங்குவது குறித்து ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள வரையறைகளை தவிர்த்து வங்கிகள் தங்களுக்கென்று தனியான வரையறைகளை வகுக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சஹானா என்ற மாணவி தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் மாணவர்களின் பெற்றோர் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை காரணம் காட்டி அவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி கடன் மறுக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு செய்வது கல்வி கடன் வழங்குவதன் நோக்கத்திற்கே எதிரானது என்றும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். கடலூரைச் சேர்ந்த சிவபிரகாஷ் என்ற மாணவன் தொடர்ந்த வழக்கில் கல்வி கடன் வழங்கும்போது கல்லூரி நிர்ணயித்துள்ள கட்டணம் குறித்து வங்கிகள் கேள்வி எழுப்பக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேவை ஏற்படின் மாணவர்கள் குறிப்பிடும் கட்டணம் உண்மையாகவே கல்லூரியால் வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்து மட்டுமே வங்கிகள் விசாரிக்கலாம் எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கடன் பற்றிய நிறைய செய்திகளை பார்த்தோம். கல்வி கடன் பெறுவதில் ஏற்படும் சிக்கல்கள், அதை தீர்க்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பது பற்றி விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு இரு சிறப்பு விருந்தர் வந்திருக்கிறார்கள். ஒருவர் பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் மற்றும் வங்கியாளர் பத்மராகம் அவர்கள் ஆகிய இருவர் நம்மிடையே இருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
வங்கிகள் வழங்கும் கல்விக்கடன் குறித்து தொடர்ந்து பல கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் இந்த வகை கடன் வழங்குவதில் வங்கிகளின் போக்கு, அவர்களுக்கு இதில் ஏற்படும் சிக்கல், அதற்கான தீர்வு எப்படி இருக்கலாம் என்பது போன்ற பல விஷயங்களையும் விவாதிக்க நமது அரங்குக்கு இரண்டு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் உதவி பொது மேலாளர் பத்மராகும், மற்றொருவர் எஜுகேஷன் லோன் டாஸ்க் போர்ஸ் என்ற கல்விக்கடன் பெற உதவும் அமைப்பைச் சேர்ந்த பிரைம் பாயிண்ட் சீனிவாசன். இப்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாம். திரு பத்மராகும், நீங்க சொல்லுங்க. முதல்ல நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம், கோவையைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷங்களுக்கு மேலா போராடியும் கல்வி கடனை பெற முடியாத நிலை. இப்ப புதிய தலைமுறை செய்தியால் அவங்களுக்கு கிடைக்குதுன்றது வேற விஷயம். என்ன காரணத்தினால இந்த மாதிரி கல்வி கடன் இவ்வளவு தூரம் அலைஞ்சு அவங்களுக்கு கிடைக்காம போனது காரணம் என்ன, என்ன பின்னணி இருக்கும் நினைக்கிறீங்க? முதலாவது, இது எந்த காரணமாக இருந்தாலும் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்தது, முதல் தலைமுறையில வந்து அவங்க ஒரு கல்லூரிக்கு செல்கிறார்கள், இவர்களை வந்து ஒரு சரியான முறையில வழிநடத்தி அவர்களுக்கு அந்த கல்வி கடன் பெற செய்வது என்ன கேட்டால் வங்கி மேலாளருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஒருவேளை இந்த நிலை கொஞ்சம் முன்னாலேயே எங்களுக்கு தெரிய வந்திருந்தால் உடனடியாக இன்றைக்கு நண்பர் பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் அவர்கள் எங்க பொது மேலாளர் இடத்துல பேசின உடனே அந்த என்ன காரணத்துக்காக இவ்வளவு அலைஞ்சு கிடைக்காம போனது என்ன காரணமா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றீங்க, அவங்க கொடுக்க வேண்டிய ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ். இப்ப நீ ஒரு பேங்க்கு போன உடனே நாமே போய் வந்து ஒரு வீட்டு கடன் வாங்கணும்னு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், என்னென்ன இது பண்ணணும் அப்படின்றத அவர்களுக்கு தெளிவாக விளக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமா இருக்கணும். வங்கி என்பது நிச்சயமா, வங்கி கிளை என்பது அவர்களுக்கு வந்து வழி நடத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அவங்க, நம்ம பார்த்த லீட் பேங்க் மேனேஜர் முன்னோடி வங்கி அலுவலர் அவர் சொன்னது போல, அவருடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், அந்த வங்கி அந்த கல்லூரியில் அவர்கள் சேர்ந்ததற்கான அத்தாட்சி, போனோஃபைட் சர்டிபிகேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருந்து 4 லட்சத்துக்கு உள்பட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட எந்த வேற எதையும் கேட்கக்கூடாது. அவர்களுக்கு வந்து ஒரு கணக்கு ஒன்றை ஆரம்பித்து அந்த கணக்கு ஆரம்பிக்கும் போதே அவர்களுடைய இருப்பிட சான்று, ரேஷன் கார்டு முதல்லாம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சமூக ஆர்வலர்கள் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மத்திய அலுவலகத்தில் இருக்கிற நாங்கள் இடைப்படுகிறோம், மண்டலத்தில் ஒரு அலுவலகம் இருக்கிறது, வங்கி கிளைகள் இப்படி மறுக்கப்படும் போது தயவு செய்து அவர்களை வழிநடத்துவதற்கு கல்லூரி நிர்வாகங்களும் முன்வர வேண்டும். இப்ப ஸ்ரீனிவாசன் சார், நீங்க சொல்லுங்க. அப்ப இப்ப வந்து அவங்க மத்திய அரசு ஆகட்டும், இல்லனா வந்து இந்தியன் பேங்க் அசோசியேஷன் ஆகட்டும், இல்லனா ரிசர்வ் பேங்க் ஆகட்டும், எல்லாருமே வலியுறுத்திட்டு வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4 லட்சத்துக்கு உட்பட்ட ஒரு கடன் தொகைக்கு வந்து எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாதுன்னு இப்ப சாரும் சொல்லிருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான அடிப்படையில ஏன் இன்னமும் இந்த மாதிரி நிலைமைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது என்னன்னா, மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்ல. அதுக்காகத்தான் நாங்க எஜுகேஷன் லோன் டாஸ்க் போர்ஸ் இந்தியா விஷன் குரூப்ல ஆரம்பிச்சோம், ஒரு வாலண்டரி குரூப்பா. ஊடகங்கள் வழியா நிறைய போக வேண்டியிருக்கு. அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பேங்க் வந்து நான் குறை சொல்லல, அவங்களும் முயற்சி பண்றாங்க, ஆனா அவேர்னஸ் லெவல் கிரியேட் பண்றதுக்காக நாங்களும் எத்தனையோ முயற்சி பண்ணோம். எல்லா பேங்கையும் கேட்டோம், நீங்க அவேர்னஸ் லெவல் ஜாயிண்டா பண்ணலாம் அப்படின்னாக்க எந்த வங்கியும் முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதுல என்ன, கன்சியூமர் லோனுக்கு கொடுக்குறாங்க, கார் லோனுக்கு அவேர்னஸ் கொண்டு பண்றாங்க, ஹோம் லோனுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாணவர்கள் வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு பெரிய, இவங்கதான் ஒரு சொத்து. இதுக்கு வந்து இப்ப 1.2% தான் ஆல் இண்டியா லெவல்லயே எஜுகேஷன் லோன் இருக்கு, கொடுத்துருக்கோம் சொல்ற நேரத்தில் 1.2% தான். ஏன்னா நிறைய கடன் இருக்கு. பத்மராக, நீங்க சொல்லுங்க, நீங்க மன்னிக்கணும், குறிக்கிறதுக்கு இப்ப வந்து அவர் அவேர்னஸ் கம்மியா இருக்கு சொல்ற, வங்கிகளோட கடமை தான் லோன் கொடுக்கும்போது மாணவர்களுக்கு வந்து நிறைய மாணவர் உடனே எல்லா விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வளர்ந்து வரப்படும், அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வேண்டிய ஊட்ட வேண்டியது வங்கிகளோட கடமை இல்லையா? எதனால தவறாங்க வங்கிகள்? நீங்க பார்க்கும்போது இந்த கவுன்சிலிங் நடக்கும்பொழுது அந்த இடத்துல கேம்பெயின் மாதிரி போட்டு அந்த இடத்துல நம்ம செய்யறோம். வங்கிகளுக்கு வந்து நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறோம், கல்வி கடன் என்றால் என்ன அப்படி என்பதை நம்ம தெரிவிக்கிறோம். இருந்தாலும் இது வந்து முழுமையாக அவர்களை போய் சென்று அடைவதில்லை, ஒன்று. அடுத்தது, இன்னொரு விதத்தில் அவேர்னஸ் இல்ல அப்படிங்கிறாரு. அவேர்னஸ் இல்ல மாணவர்கள் மத்தியிலும் இல்ல. இது வந்து ஒரு மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட் வார்த்தை, அருமையான வார்த்தை உபயோகப்படுத்தினாங்க. இது வந்து ஒரு மூலதனம் அப்படி என்பதை நிச்சயமாக என்னை போன்ற சக வங்கியாளர்களும் உணர வேண்டும். இல்ல, ஏன் சென்றடைய மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? குறுகிய காலத்துக்குள்ள அந்த லோனை அடைஞ்சிடணும், வாங்கியாகணும். ஏன்னா வந்து காலேஜில் உங்களுக்கு கொடுக்கிற நேரம் குறைவு அல்லவா, குறுகிய காலத்துக்குள்ள அடைஞ்சாகணும். அடுத்தது, ஒரு விஷயத்தை சொன்னார்கள் முன்னோடி வங்கியாளர்கள், அதை நான் மறுக்கிறேன். சரி, இப்ப இந்த வார்டுகள் எல்லாம் கிடையாதுங்க. திட்டவட்டமாக ரிசர்வ் வங்கியினுடைய அறிவுரைப்படி நாங்கள் வந்து சுத்தரிக்கை மூலம் ஆல் இண்டியா லெவல் அனுப்பியிருக்கோம்.
வாழ்க்கைப்புறம் அதனால நீங்க வந்து இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா கூட ஒரு ஃபியூச்சருக்கே நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இளம் சந்தை அதுதான் சொன்னேன் 1.2% ஓகே ஒரு மாற்றம் வரும்போது அவங்களை வந்து கன்சிடர் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ஏன் அப்புறம் வங்கிகள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கன்சிடரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வங்கிகளே முன் வந்து செய்யலாம் மேனேஜ்மெண்ட் குற்றம் சார் அது நான் யாரும் இவங்க அடித்தளத்துல மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இவங்க எஜுகேஷன் லோனா இப்ப நீங்க இதே ஒரு பெரிய லோனா இருந்தா உடனே அள்ளி பிடிச்சுட்டு போயிடுவாங்க நான் கேட்கிறேன் நான் எல்லா பேங்க் சேர்மனுக்கும் நான் லெட்டர் போட்டுருக்கிறோம் எஜுகேஷன் லோன் நீங்க எங்களோட பார்ட்னர்ஷிப் பையங்க நீங்க செலவு பண்ணுங்க ஐபிஎல் இருந்து பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல கிராமங்கள்ல வந்து ஊடகங்கள் வழியா நிறைய செய்யுங்கன்னா பயப்படுறாங்க ஏன்னா மக்கள் அந்த வந்து லோன் கேட்டு போறாங்களே அது தவிர இவங்களுக்கு வந்து சோசியலி கான்டாக்டும் கிடையாது இவங்க லோனை கொடுத்துட்டோம் இப்ப இந்த பையனை கொடுக்கறாங்க கொடுத்துட்டு ஒரு அடுத்த 6 மாசம் கழிச்சு அந்த மேனேஜர் வந்து அந்த பையனை என்ன பண்ணிருக்கானு கூட கேட்கறது கிடையாது அவங்க அடுத்த ஒரு பயம் ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க வங்கிகள் தரப்புல சரி இப்ப பயங்கள் சொல்ல முடியாது இது வந்து நீங்க எப்படி இதை பார்க்க வேண்டும் என்றால் 6 மாதம் கழிச்சு கூட அந்த மேனேஜர் வந்து அவரை சந்திக்க முடியாது அப்படின்றது ஒன்று ஏனால் கிட்டத்தட்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை ஒத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 88,000 நபர்கள் தமிழகத்தில் மொத்தம் நாங்க கல்வி கடன் கொடுத்துருக்கோம் ஒரு மேசிக் போர்ட்போலியோ இது அந்த மேசிக் போர்ட்போலியோல வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டும் போது தான் அந்த பிள்ளையை நம்ம சந்திக்க முடியுது ஆனால் அருமையான ஒரு திட்டத்தை வந்து அவர் ஏஎல்டிஎஃப்ல வந்து சொன்னாங்க அந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் மாதிரி வச்சு அவர்களை வந்து சந்திப்பது நிச்சயமாக இது ஒரு மூலதனமா தான் பாக்கணும் ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு அவங்க வந்து ஒரு ஐடி செக்டர்ல போகும்போது வெரி பிக் எச்என்ஐ கிளையன்ட்ஸ் வரப்போறாங்க மாற்றங்கள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இதற்கு முன்பாக இருந்த பிரச்சனைகளை விட பிரச்சனைகள் குறைந்து கொண்டுதான் வருகிறது ஆனாலும் இன்னும் வந்து பிரச்சனைகளே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கடந்து போகணும் அதனாலதான் இப்ப ஐபிஎல் பாத்தீங்கன்னா மாடல் எஜுகேஷன் லோன் ஸ்கீம் புதிய ஸ்கீம் தான் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க நாளைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் எஜுகேஷன் லோனுக்காக எல்லா வங்கியாளர்களும் அழைத்து பேசுறாங்க முடிந்த வரைக்கும் சிரமங்கள் இல்லாமல் சென்று பட் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சில அபரேஷன் கல்வி கடன்ல இவ்வளவு தாமதம் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இழுபறி ஏற்படுறது காரணம் வந்து கல்வி கடன் வாங்கின வந்து சரியா கடனை திருப்பி கட்டாதது ஒரு காரணமா சொல்லப்படுது இது என்ன மாணவர்கள் சார் பொறுப்பு இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கல்வி கடன் வாங்கிட்டு அடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றது இல்ல பேங்க்ல அதுக்கு ரெண்டு விதம் ஏன்னா அறியாமை கிராமத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சரியா அவேர்னஸ் இல்ல இதுக்குதான் நாங்க என்ன இஎல்டிஎஃப்ல என்ன சஜஸ்ட் பண்றோம்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு எல்லாரும் விடுமுறையில வருவாங்க வந்த உடனே ஒரு 50-100 உங்க பிரான்ச்ல இருந்து கொடுத்தது பக்கத்து பிரான்ச்ல கொடுத்தவங்கள ஒரு டீக்கு கூப்பிடுங்க இப்ப அருமையா இந்தியன் பேங்க்ல நாங்க கொடுத்த சஜஷன் இந்தியன் பேங்க்ல மாத்திரம் எடுத்துட்டாங்க ஒரு 8,000 பேரை சந்திச்சாங்க அன்னைக்கு பூரா அவங்க வந்து செமினார் நடத்தினாங்க அது வந்து மக்களோட அந்த மாணவரோட தொடர்பு உருவாக்குறது உருவாச்சுன்னா என்பிஏவே வராது சார் அரங்கத்துக்கு வந்து கல்வி கடன் பற்றிய அதனுடைய சிக்கல்கள் மற்றும் அதை தீர்க்கறதுக்கான சில வழிமுறைகள் நீங்க சொன்னீங்க எங்க அரங்கத்துக்கு வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு மிக்க நன்றி சார் நன்றி